இன்றைக்கி அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்பாத்தி வெரைட்டி செஞ்சு காமிக்க போகிறேன். ஒரு 200-300 வெரைட்டி சப்பாத்திகள் நம்ம செய்யலாம். சரி, அப்படி இன்றைக்கி என்ன செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பாக்ரி ரோட்டி, அதாவது பாக்ரி சப்பாத்தின்னு சொல்லலாம், பாக்ரி ரோட்டின்னு சொல்லாங்க. அதற்கு தேவையான பொருட்கள் முதல் என்னென்னு பார்த்துடலாமா. நெய் தேவையான அளவு, சீரகம் 1 டீஸ்பூன், ஓமம் 1 டீஸ்பூன். இப்போது இந்த பொருள்களெல்லாம் என்ன பண்ணுங்க, ஒரு பவுல், நீங்கள் சப்பாத்தி எதில் பிசைகிறீங்களோ மாவு அதில் போட்டுக்கோங்க. மா கோதுமாவும் போட்டுக்கணுங்க, உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். நெய் வந்து 5 டீஸ்பூன் போடுங்க. நெய் இல்லாட்டி ஆப்ஷன் உங்களுக்கு என்ன, சீரகத்தையும் அதில் போட்டுருங்க, அப்புறம் ஓமத்தையும் போட்டுருங்க. எல்லாம் சரி வேகத்தில் கலந்து விட்டுங்க. தேவையான அளவு தண்ணியை ஊற்றி ஊற்றி நம்ம மாவு சப்பாத்தி மாவுக்கு எப்படி பிசைகிறோமோ அந்த மாதிரி பிசைஞ்சுக்கணும். அப்படி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல்கா ரோட்டியில் நான் பிசைஞ்சு காமி வச்சுருப்பேன், சாதாரண மாவு எப்படி பிசையணும்னு சொல்லி சப்பாத்தி, அதில் நீங்கள் போய் பார்த்துக்கலாங்க. நான் அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுட்டேன் ஏற்கனவே. பிசைஞ்சு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு 10 நிமிஷம் இல்லாட்டி 15 நிமிஷம் ஊற போட்டுருங்க. அப்போ தான் இன்னும் சாஃப்டாக கிடைக்கும் இந்த சப்பாத்தி. அப்படி ஊற வச்சது தான் பாருங்கள் எப்படி பிசைஞ்சு வச்சுருக்கீங்க மாவு. நம்ம இந்த விரல் விட்டால் இப்படி பதியணும் அந்த மாதிரி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேங்க, இதை எடுத்து உருண்டைகளாக்க போகிறேன். அந்த உருண்டை ஆக்கும் போதுங்க மேலே பாருங்கள் ரொம்ப பிளேனாக இருக்கணும், எங்கேயுமே வந்து அந்த விரிசலெல்லாம் இல்லாமல் அந்த விரிசலெல்லாம் கீழே கொண்டு போய் சேர்க்கணும். அதுதான் இதில் சப்பாத்தி உருண்டை பிடிக்கிறதுல ரொம்ப டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்குங்க. அதனால தான் சப்பாத்தி பார்த்திங்கன்னா சாஃப்டாக வர்றது, அப்புறம் உடையாமல் வர்றது, விரிசல் இல்லாமல் ஸ்பிளிட்டன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கெல்லாம் அது சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் காரணமாக இருக்குது. இப்போ இதை என்ன பண்ணுங்க, நம்ம உருட்டலாம். சப்பாத்தி எப்படி உருட்டுறோமோ அந்த மாதிரி உருட்டலாங்க. சப்பாத்தி உருட்டுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாங்க, சப்பாத்தி சூடுற தவாவை எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். இந்த உருண்டைகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றா கோதுமை மாவில் தொட்டு தொட்டு உருட்டலாம். அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இந்த நெய்யை தொட்டு இல்லை எண்ணெயை தொட்டு உருட்டிக்கலாங்க. நான் வந்து நெய்யை தொட்டு உருட்டு போகிறேன். அது உருட்டும்போது நம்ம வந்து திருப்பி திருப்பி போட்டு உருட்டக்கூடாதுங்க, அப்போ தான் சப்பாத்தி ஒரே பக்கமாக போட்டு உருட்டணும். அது இன்னொன்று கார்னர்ஸ்லாம் நல்லா நம்ம ஈவனாக பண்ணும். ஈவன்னா ஒரு தடிமனாக இருக்கக்கூடாது, எல்லாமே சர்ஃபேஸ் பார்த்திங்கன்னா ஒரே மாதிரி இருக்கணும். இப்போ தவா சூடாயிருச்சு, நம்ம இந்த சப்பாத்தி போட்டுக்கலாம். இப்போது நெய்யோ எண்ணெயோ தொட்டு உருட்ட வரலன்னா இது கோதுமை மாவை தொட்டு உருட்டிக்கோங்க. ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ப்ராக்டிஸ் இருக்கணும் அதில். இன்னொன்று பல தடவை உங்களுக்கெல்லாம் சொல்லியிருக்கேங்க, சப்பாத்தி சுடும்போது மெல்லிதான் தீ வைக்காதீங்க, நல்லா கொஞ்சம் முடிஞ்ச அளவு நல்லா ஃப்ளேம் வச்சுக்கோங்க. இதில் ஆல்ரெடி உள்ள எண்ணெயோ நெய்யோ நீங்கள் போட்டிருப்பீங்க. இருந்தால் கூட என்ன தெரியுமா, கொஞ்சம் சாஸ்திரத்துக்காக போடணும் இல்லை, அதனால் பாருங்கள் நான் கொஞ்சம் தடவுறேன். அது இல்லாமல் ரொட்டி மாதிரி சுட்டு கூட சாப்பிட்றலாங்க. அவ்வளோதான், ஆயிடுச்சு பாருங்க. அது வந்து உங்களுக்கு துணி மாதிரி மடிக்கணும், இப்படி துணி மாதிரி எப்படி வேணால் செஞ்சால் மடிக்கணும். அதாவது இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும். இப்போ ஒரு சில போட்டு அடுப்புலேருந்து போட்டு இறக்கும்போது வேணால் சாஃப்டாக இருக்கும், ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி ரஃப்பான பின்னாடி இதென்ன சார் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிச்சு பிச்சு சாப்பிட்ணுமா, ஜவ்வு மாதிரி இழுக்குதேன்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. அப்படி இல்லாமல் இது வந்து நாளைக்கு காலம்பரம் நீங்கள் சாப்பிட்டீங்கனாலோ இல்லை நாளைக்கு சாயந்தரம் சாப்பிட்டா கூட இது ஒரு நாள் வந்து 24 hours வந்து சப்பாத்தி தாங்கும் எப்படி இருந்தாலும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது நல்லா ஃப்ளெக்சிபிளாக இதே மாதிரி இருக்கணும்னா நான் சொன்ன மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் பாருங்கள். இந்த மாதிரி ஃப்ளெக்சிபிளாக துணி மடிக்கிற மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா நம்ம வந்து ஃப்ளேம் என்ன ஹை ஃப்ளேமில் வச்சு சுடுறோம்ல அதுதான் காரணங்க. இது சின்ன சின்ன டிப்ஸு, பொதுவாக யாருமே வந்து இந்த ரகசியங்கள்லாம் சொல்லித்தர மாட்டாங்க. சரிங்க, இது போல் நல்ல நல்ல உங்களுக்கு இன்னும் நல்ல ரெசிபிஸ் வேணும்னா இல்லை எங்கள் பாடல்கள்லாம் வேணும் இல்லை பியூட்டி டிப்ஸ் வேணும் இல்லை வேறு ஏதாவது டிப்ஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் எல்லாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தாங்க, அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் சந்திக்கலாமா, நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை,
குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.